ஹலோ அண்ட் வெல்கம் டு உங்கள் விதிவில காய்த்திகள் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜனா ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ரெண்டு லட்சம் வரையும் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்ததால் அஞ்சு லட்சம் வரையும் உயர்த்தியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க டோல் ஃப்ரீ நம்பர் வந்து எதுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட குறைகள் நிறைகள் வந்து கேட்குறதுக்காக நமக்கு பயன்படுது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெப்சைட்டை வந்தோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா சில தகுதிகள் வேணும் அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்குள்ளே போயிட்டு என்ரோல்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை அமைக்கணும் அதை அமைக்கிட்டு அதில் எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன் எழுபத்தி ரெண்டாயிரமக்கும் குறைவாக இருக்கணும் அதாவது மாத வருமானம் ஆறாயிரத்துக்குள்ளே இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு விஏஓ ஆஃபீஸர் அதாவது கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட போய் உங்கள் குடும்ப அட்டை அதாவது வருமான சான்றிதழையும் வாங்கிக்கணும் அப்புறமேட்டா உங்கள் குடும்ப அட்டையும் வருமான சான்றிதழ் கொடுத்தாங்கள்ல பிஓ ஆஃபீஸர் அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனால் நமக்கு இந்த இதை கொடுத்துருவாங்க அதாவது இந்த கார்டை வந்து நம்ம வந்து கொடு அதாவது கார்ட் நம்ம ஃபில் பண்ணி கொடுப்போம் அது ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம சேவை மையத்தில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் இந்த கார்டை ஓகே தகுதியுடைய நபர்கள் வந்து சட்டப்பூரம் மனைவி பெயர் கணவர் பெயர் குழந்தைகள் பெயர் பெற்றோர் அதாவது ஒன்றுமே இல்லை ரேஷன் கார்டில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே இதுக்கு தகுதியுடையவர்களாக ஆகிடுவாங்க இது அப்புறமேட்டா ஆறு மாதத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்கல்ல வேறு மாநிலத்துலேருந்து அ அகதிகளாக அகதிகளும் சொல்ல முடியாது வேறு மாநிலத்திலேருந்து வந்தவங்களுக்கு ஆறு மாதத்துக்கு மேலே இருக்காங்கன்னா அவங்களோட தொழிற்துறை சான்றிதழ் பெற்று கொடுத்துட்டு சமச்ச சமர்ப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஸ்கீமோட சலுகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு முகமையில் இருக்க இலங்கை அகதிகளுக்கும் வந்து அவங்க எந்த வருமான சான்றிதழும் கொடுக்க தேவையில்லை அவங்க வந்து ஒரு முகாமில் தங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு சார்ஜ் கிடைச்சிச்சுனாலே அவங்களுக்கும் இந்த சலுகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இதை பற்றி விரிவாக வந்து நம்ம யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போய் அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தகுதியுடைய நபர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஓ ஆஃபீஸுக்கு போகிறீங்களா போயிட்டு உங்களோட வருமான சான்றிதழ் தான் அங்கே வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போங்க அப்புறம் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அங்கே கொடுப்பாங்க அதை வந்து வெரிஃபை பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் கரெக்டாக எழுபத்தி ரெண்டாயிரம் தான் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிரஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் அல்லது குடும்ப அங்கத்தினரை வந்து ரேஷன் கார்டை அட்டையில் அசலோ இல்லை நகலோ அதோட ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வருமான சான்றிதழ் அதாவது நீங்கள் நேரடியாக வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகணும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரடியாக போய் அங்கே வந்து ஒரு செக்ஷன் இதுக்காக வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து எல்லாமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் இந்த கார்டை வந்து பெற்றுக்கிறதுக்கு இசேவி மையத்தில் போய் டவுன்லோட் பண்ணி இந்த கார்டை பெற்றுக்கணும் அந்த எப்படி அதை வந்து அந்த கார்டை பெற்ற பிறகு என்ன பண்ணலாம் அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டீங்க அந்த கார்டும் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க அது ஒரு ரெண்டு நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது வா பார்க்கணும் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுறீங்கன்னா என்ரோல்மெண்ட்லேயே போங்க அதிலே வந்து சர்ச் மெம்பர் சர்ச் ஆர் இ கார்டு அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணி போனீங்கன்னா இதில் உங்களோட விவரங்கள்லாம் கொடுங்க உங்களோட விவரங்கள்லாம் கொடுத்த உடனே சர்ச்சுன்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அதாவது யூ யூஆர்என் நம்பர் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்களா அந்த கார்டோட நம்பரு இல்லை ரேஷன் கார்டு நம்பர் இது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா உங்களோட குடும்ப உறுப்பி உங்களோட தலைவர் வருவாங்க அப்புறம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாரெலாம் இதில் வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விவரம் வரும் அந்த கார்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த கார்டு இப்படி தான் இருக்கும் இங்கே வந்து உங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்கள் பேர் முகவரி அப்புறம் அட்ரஸ் நீங்கள் என்னெல்லாம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்ம் பார்க்கலாம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சாதாரணமாக யார் வேணால் ஃபில் பண்ணுற அளவு எளிமையான முறையில் தான் கொடுத்துருக்காங்க குடும்ப அட்டை அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கார்டு ஐடி நம்பர் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர் நம்பர் கொடுத்து பெயர் கொடுத்துருங்க கணவர் இல்லைன்னா தகப்பனார் யார் தலைவரோ அவங்களோட பேரை கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க தொழில் வந்து போட்டுக்கோங்க அட்டை ரேஷன் கார்டு நம்பர் ரேஷன் கார்டு நம்பர் அப்புறமேட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் குடும்ப உறுப்பினர்கள் அவங்களோட விவரங்கள்லாம் கொடுத்துக்கோங்க என்ரோல்மெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க கலெக்டர் ஆஃபீஸில் அதை வந்து அவங்க நோட் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து உறுப்பினர் கையொப்பம் அதாவது க சிக்னேச்சர் போட முடிஞ்சவங்க போட்டுக்கோங்க இல்லைன்னா இடது கை பெருவிரலை வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக சான்றிதழ் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிச்சு அவங்கள்ட்ட வந்து சைன் வாங்கிக்கோங்க விஓ ஆஃபீஸர்கிட்ட அதுக்கப்புறமேட்டா வந்து இதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க நீங்கள் ஈசிபை மையம் போய் அந்த கார்டை வாங்கிக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல் வந்து இருக்குது உங்களோட டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எம்பேனல்மெண்ட் அதாவது இந்த மெயின் மீனு இதுக்கு போயிட்டு எம்பேனல்மெண்ட் அப்படின்றத தொடுங்க அதில் போயிட்டு வைஸ் உங்கள் டிஸ்ட்ரிக் வைஸ் வரும் இல்லைன்னா ஜென்ட்ரலாக இப்படி போடுங்க டிஸ்ட்ரிக் வைஸ் சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிக் வைஸ் வந்துருச்சு இதில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக் இப்போ வந்து அண்ட்ரட் ஹாஸ்பிட்டல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்ட்ரிக் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக் சும்மா டைப் பண்ணுங்கள் சர்ச் பண்ணுங்கள் நம்ம டிஸ்ட்ரிக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இது வந்து நமக்கு வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த எல்லா மருத்துவமனையிலேயும் இந்த சலுகை கொடுக்க மாட்டாங்க இந்த ஸ்கீமை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க சில மருத்துவ குறிப்பிட்ட மருத்துவமனையில் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து லிஸ்ட் வச்சுக்கோங்க ஏதாவது அவசர தேவைகளுக்கு அப்போ தான் நம்ம பயன்படுத்துவோம் இப்போ நமக்கு தோணாது ஸோ இது முன்னாடியே வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம வந்து தேவையானப்போ பயன்படுத்திக்கலாம் மறுபடியும் வந்து அந்த மெயின் மீன் உள்ள போயிட்டு என்ரோல்மெண்ட் அப்படின்றதையே வந்து இது பண்ணிக்கோங்க அதில் வந்து ட்ரீட்மெண்ட் கவர்ட் அப்படின்னு அதாவது எந்தெந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பேக்கேஜ் ரேட்டோட எந்தெந்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க நம்மளுக்கு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ என்னென்ன நோய்க்கான மருத்துவம் வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பேனல்மெண்ட் அப்படின்றது கிளிக் பண்ணி அதில் பேக்கேஜ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இப்போது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்லிடுவாங்க எவ்வளோ செலவாகும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த இ கார்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இதுலேருந்து அமௌண்ட் எடுத்துப்பாங்க ஹாஸ்பிட்டலில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சிஸ்டமில் வந்து ஜென்ரேட் ஆகிடும் அதாவது நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணியிருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த இதில் போய் விவரத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நான் வந்து சொன்னேன்ல என்ரோல்மெண்டில் போய் மெம்பர் சர்ச் அதில் இருக்குல்ல அதில் போய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதுவரை எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னுன்றதும் தெரிஞ்சுக்கலாம் நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க